ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விம்ஷியா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குவிக் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். அந்த லன்ச்சில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா, பருப்பு டால் போட்டுச்சு, ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். டால், அப்புறம் ரைஸு, பலாப்பொட்டை வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நேற்று நாங்கள் பலாப்பழம் வாங்கினோம், அதிலேருந்து கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன். பலாக்கொட்டை ஃப்ரை, பருப்பு, நெய், அப்புறமா உளுந்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். உளுந்து வடை ப்ளஸ் தயிர், அதுதான் இன்றைக்கி நம்மளோட லன்ச் மெனு. ஃபஸ்ட்டு இந்த பலாக்கொட்டை ஃப்ரை பண்ண போகிறப்ப அது எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு, காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப எண்ணெய் வேணாம், எண்ணெய் கொஞ்சமாகவே ஊற்றிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்கிற லன்ச்சு தான் இன்றைக்கி நம்ம மெனுவில் எடுத்துருக்கோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கடுகு போடுறேன். பலாக்கொட்டைக்கு வெங்காயம், தக்காளி, 1 வெங்காயம், 1 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் சோம்பு எடுத்துருக்கேன். சோம்பை போட்டாக்கா நம்மளுக்கு அந்த மட்டன் டேஸ்ட் வரும், மட்டன் வறுக்கிற டேஸ்ட் இருக்கும். அதனால் கடுகு போட்டு அடுத்து சோம்பு போடுறேன். நல்லா காஞ்சிருச்சு. இப்போது வெங்காயம் சேர்த்துக்கோ. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ஒரே ஒரு வெங்காயம் போட்டு வதக்கிட்டேன். இப்போ 1 தக்காளி போடுறேன். நல்லா கொஞ்சம் ஸ்வீட் மேஷ் பண்ணி போட்டுக்கோங்க, வதங்கிறது ஈஸியாக இருக்கும். வெங்காயம் இந்த கலந்து எல்லாம் வதங்கிடுச்சு. இதில் நான் 1 ஸ்பூன் இது வந்து மிக்ஸ்டு மிளகாத்தூள் தான், அது போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தான் போடுறேன். தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி பலாக்கொட்டை வேகும் போது உப்பு போட்டு வேக வச்சிருக்கு, அதனால உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக, அதுக்கப்புறமா நம்ம இதை பலாக்கொட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே போட்டுட்டால் ரொம்ப வெந்து ஜாம் மாதிரி ஆகிடும். இது கொஞ்சம் கொதித்து சுண்டி வரும்போது அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ இந்த கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பலாக்கொட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுடுங்க. அதே டைம் நான் வந்து சாதம் வச்சிடுறேன், ரைஸு ஆன் பண்ணிடுறேன். நான் 3 பேருக்கு 1.25 கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன். பலாக்கொட்டை இப்போ நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டோம். அடுத்து வடைக்கு உளுந்து அரைச்சிக்கலாம். நான் 100 கிராம் உளுந்து தான் ஊற வச்சுருக்கேன். நான் உளுந்துலேயே இஞ்சி போட்டு அரைப்பேன் வடைக்கு, அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையாக. இஞ்சி ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுலேயே 2 பச்சை மிளகாவும் போடுறேன். சின்ன பசங்க இருந்தாக்கா இதில் போட்டு அரைக்க முடியாது, தனியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் சின்ன பசங்க இல்லை, அதனால் நாங்கள் இதிலே போட்டு அரைக்கிறோம். காரமாக இருக்கும், நல்லா சாப்பிட. மாவு அரைச்சி இதை எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கட்டிமாக அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஏற்கனவே இஞ்சி பச்சை மிளகாய் போட்டேன், அதனால் மறுபடியும் இதில் போடலை. வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன்.
கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அப்புறம் மாவை பிசைஞ்சு வடை போட வேண்டியதுதான். வடை மட்டும்தான் போடணும், மற்ற நம்மளோட லஞ்ச் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கடாய் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். நான் வந்து ஒரு மூணு வடையை தான் போட போகிறேன், அதனால் ஒரு கால் கிலோ எண்ணெய் மாதிரி தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, பைய வடை போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக எடுத்து ஊற்றி இப்படி போட்டுக்கலாம். தீ கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. வடை போட்டதுக்கப்புறமா தீ கொஞ்சம் ஸ்லோ பண்ண வடை வந்து உள்ளே மாவும் வேகும், நம்மளுக்கு நல்ல ப்ரௌன் கலராக வரும். ஃபுல் தீ வச்சிட்டோன்னா தீஞ்சிரும். நான் இதில் அரிசி மாவு ஆட் பண்ணல, இன்னும் நல்ல இதுவே எனக்கு கிறிஸ்பியாக தான் வரும். இன்னும் கிறிஸ்பியாக வேணால் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். நம்ம லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட குயிக் லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. ரைஸு, டால் அண்டு கீ போட்டிருக்கேன், பலாப்பட்டை ஃப்ரை, வடை போட்டிருக்கேன், மாம்பழம், அப்புறம் தயிர், அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம். இது ஈஸியாகவும் பண்ணலாம். இதை பார்த்துட்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching our video.